ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெலிஷியஸ் கரி வேல்டு இன்றைக்கு நாம மாவு எதுவும் புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாதப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதே டைமில் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இந்த வீடியோவில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் அரக்கப்பளவுக்கு அவல் எடுத்துக்கலாம் இதை இப்போது வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இந்த ரவை வந்து தண்ணி எல்லாமே உறிஞ்சி நல்லா ஊறி போயிருக்கும் இந்த டைமில் நம்ம சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா வறுத்தெடுத்துடலாம் இது ரெண்டுமே ஓரளவுக்கு செவந்ததும் இப்போ இதில் அஞ்சு காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பில சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இந்த தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா இந்த தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் இப்போது இதை நம்ம இந்த கரண்டியாலே வந்து அழுத்தி விட்டுடலாம் இப்போ சட்னிக்கு ரெடி ஆயிடுச்சு இது சூடாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இப்போ தாளித்து கொட்டிடலாம் அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இந்த ரவை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது தண்ணி எல்லாமே உறிஞ்சி ரவை நல்ல கெட்டியாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் நம்ம சேர்த்துருக்குற தயிர் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால நம்ம வந்து இந்த ரவை தோசை வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இது கூடவே வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த மாவோட தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வந்து நம்ம கரண்டியால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதை இனிமேல் வந்து நம்ம புளிக்க வைக்க வேண்டியதில்லை நம்ம சேர்த்துருக்கிற தயிர் தேங்காய் பால் இது எல்லாமே இந்த ஆப்ப சோடா இதெல்லாமே சேர்த்துருக்கறனால இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக வரும் அப்புறமா இதை தோசைக்கல்ல வந்து நம்ம தோசைகளாக சுட்டு எடுத்துடலாம் தேவையான அளவு மாவும் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம பரக்கி விட்டுடலாம் ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணுன்னா இந்த மாதிரி வந்து அப்படியே நல்ல புளித்த மாவு மாதிரியே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ இதில் வந்து நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம தோசைக்கு சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன தோசைகளாக நம்ம போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பண்ணிட்டோம் இது செய்கிறதுக்கு மொத்தமாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் பாருங்கள் இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து செய்கிற தோசையை விட இந்த ரவா தோசை ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்